பாடும் பருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் எருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன் திருச்சிட்டம் புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிட்டம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருகாய் போற்றி வராய்த்துறை மேவிய வரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கடக திரளே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் நேரலை சொற்பொழிவு தொடர் தாய்மானவர் வாழ்வும் வாக்கும் என்பது பற்றி தொடங்குவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய தினம் நமது நாட்டிலே ஏன் எல்லா நாடுகளிலுமே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மக்கள் எல்லோரும் இப்பொழுது ஒரு கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார். இந்த மன அழுத்தம் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இந்த அழுத்தத்தினுடைய வீரியம் கூடுமா குறையுமா என்பது பற்றி சிந்தனை வசப்பட்டிருக்கிறார். நல்ல உள்ளங்கள் இரவு பகல் பாராமல் இந்த மக்களுக்காக தொண்டு செய்வதிலே முனைந்திருக்கிறார்கள். எப்படியாவது மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமையான ஒரு வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நுண்கிருமியிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று நம்முடைய மக்களுக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். நம்முடைய நாட்டின் மத்திய மாநில அரசுகள் எல்லாம் பல்வேறு முயற்சிகளை மிக மிக துரிதமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர்.
இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பங்கிற்கு நாமும் ஏதாவது இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற அந்த எண்ணமானது மேலோங்கி நிற்கிறது. இந்த நாடு ஒரு அருள் நாடு. இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிற அருளாளர்களை கணக்கெடுத்து பார்த்தால் இந்த நாட்டின் தவிர, இந்த நாட்டை தவிர மற்ற உலக நாடுகள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய மொத்த கணக்கோடு நிறுத்து பார்த்தால் நம்முடைய அருளாளர்களிலே 1/100 கூட அவர்கள் தேரமாட்டார்கள். ஏனென்றால் அத்தனை அருளாளர்கள் இங்கே திருவதாரம் செய்திருக்கிறார்கள். உலகிலே அருளாளர்கள் திருவதாரம் செய்யாத பகுதி கூட இருக்கின்றது. அருளாளர்கள் திருவதாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மண் புண்ணிய மண்ணாக இருக்க வேண்டும். நல்ல விளை நிலத்திலேதான் நெல்லும் கரும்பும் விளையுமே தவிர எல்லா இடத்திலுமா நெல்லும் கரும்பும் விளைந்து விடும். அதற்குரிய மண்ணிலே அந்த பயிர் விளைவது போல அருள் நிலத்திலேதான் இந்த அருளாளர்கள் திருவதாரம் செய்வார்கள். அருளாளர்கள் திருவதாரம் செய்வதற்கு காரண காரியங்கள் எல்லாம் இறைவன் ஒருவன் தான் அறிவான். எந்த காலத்திலே எப்படிப்பட்ட அருளாளர் தோன்ற வேண்டும் என்று அவன் தீர்மானித்து அந்த அருளாளரை நமக்கு தருகின்றார். குறிப்பாக இந்திய இந்த நம்முடைய நாட்டிலே தென்னிந்தியாவை பார்த்தால் இங்கே அருளாட்சியும் அமைதியும் தனியை சிறப்பாகவே அமைந்திருக்கும். இந்த அருளாட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே அருளை மறந்தவர்களும் அருளை துறந்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறார்கள் என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்திதான். ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் மீறி இங்கே மாடலாக உயர்ந்து நிற்கின்ற கோபுரங்களுடைய கோயில்கள், அந்த கோயில்களுக்கு நன்மை செய்கிறவர்களை காட்டிலும் அந்த கோயில்களுக்கு எந்தெந்த விதத்திலே எந்தெந்த விதமான தீமைகளை செய்யலாமோ அப்படி செய்கின்றவர்கள் நிரம்பித்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கின்ற இந்து மதம் அல்லது நம்முடைய சைவ சமயம் அதனுடைய இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது மிக மிக உயர்ந்த ஒன்று. நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் எத்தனை எத்தனை காலங்களிலே எத்தனை எத்தனை விதமான மத ஆக்கிரமிப்புகள், மதத்தினர் வந்து அந்த போர் செய்தல் போன்ற பல்வேறு காரணங்களினாலே இந்த சமயத்தினுடைய உண்மைகளை அழிப்பதற்கும் சமயத்தை அழிப்பதற்கும் அவர்களுக்கு துணை போன நம்முடைய ஆட்களிலேயே சிலர் எத்தனையோ விதமான அந்த செயல்களை செய்தும் இன்றும் 10ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய ராஜராஜ சோழன் மிக அற்புதமாக செய்து தந்த அந்த அருமையான இந்த திருக்கோயில் நம்முடைய வாழ்விலே சைவ சித்தாந்தம் என்பது மாறாத சிறப்போடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக வாணிமுட்டுகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இப்படி அருளாளர்கள் தோன்றித்தான் நம்முடைய நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே விளைகிற பயிர்கள் உதவுகின்றது. அதுபோல எத்தனையோ இடங்களிலே வாழ்கின்ற மக்கள் இந்த அருளாழ்வு
அவர்களுக்கு தடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தோன்றிய அருளாளர் அவருடைய உபதேசம் இந்த நாட்டு மக்களை வாழ்விக்கிறது. அப்படித்தான் 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஒரு மிகச்சிறந்த அருளாளர் தாய்மார். 17ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய அல்லது திருவதாரம் செய்த நம்முடைய தாய்மானவருடைய வரலாற்றிலே நமக்கு சில பல பகுதிகள் நமக்கு இன்னும் ஆய்வுக்குரிய உணவாகத்தான் விளங்குகின்றது. தாய்மானவர் என்று சொன்ன உடனேயே அருள்மிகு மட்டுவார் குழலியுடன் எழுந்தருளி இருக்கக்கூடிய கம்பீரமாக திருச்சிரபுரத்திலே எல்லோருக்கும் அன்பாளித்துக் கொண்டு மிக உயரமான இடத்தில் இருந்து தன் அருள் நோக்கத்தை அந்த ஊர் முழுவதும் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உயரமான இடத்திலே விளங்குகிறார். தாய்மானவ பரம்பொருள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார். திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான அந்த திருத்தலம் சிராப்பள்ளி என்கிற திருநாமம் கொண்டது. அதிலே திரு என்கின்ற அடைமொழியோடு அது திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. எப்படியோ அது சிதைந்து போய் திருச்சி என்று வழங்கப்படுகிறது. திருச்சி என்று சொல்லுகிற பொழுது அதில் பொருளே இல்லை. அது என்ன சொல் என்பது அர்த்தமில்லாத ஒரு சொல். திருச்சி என்றால் அது என்ன பொருள் என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் பெயர் சேர்ந்து விட்டது. திருச்சி என்பதற்கு பொருள் இல்லை. திருச்சிராப்பள்ளி என்றால்தான் அதற்கு பொருள். திருச்சிராப்பள்ளி சிராப்பள்ளி குன்றுரையாணி கூரை என் உள்ளம் குளிரும் என்ன சிராப்பள்ளின்னு சொன்னாதான் அது முழு பேர். சிராப்பள்ளின்னு தான் சொல்லணும், திருச்சின்னு சொல்லக்கூடாது. ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா அடியனே அந்த ஊரில் பிறந்தவன் தான். ஆனால் நீண்ட காலமாக அந்த ஊர்லே பிறந்து வளர்ந்து படித்த காலத்தில் இந்த திருச்சிங்கிறது ஒரு பேரே இல்லை. அது அந்த பேரை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு அந்த ஒரு அறியாமை இப்பொழுது தான் வளர்ந்துச்சு. அது திருச்சின்னா அதுக்கு என்ன பேர்? திருச்சின்னா ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு பேர். திருச்சிராப்பள்ளின்னா தானே முழு பேர். பாதி பேரை இப்போ என் பேர் சிவகுண்ணா, சிவக்கு சிவகுண்ணா என்ன அர்த்தம்? சிவகுமாருங்கிற பேரை சிவகுண்ணா எல்லாரும் மண்டே பிடிச்சிக்கிற மாதிரி அது திருச்சி அப்படிங்கிறது பாதி நினைக்கு. சரி, அது கொண்டிருக்கட்டும். தாய்மானவர் திருச்சிராப்பள்ளியில் திருவதாரம் செய்தாரா என்று கேட்டால் வரலாறு வேறு விதமாக சொல்லுகிறது. அவர் திருமறை காட்டிலே தான் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தந்தையார் கேளிலியப்ப பிள்ளை, அவர் ரெண்டு மகன்கள் அவருக்கு, அதில் இளைய மகன் தான் நம்முடைய தாய்மானவர். தாய்மானவருடைய வரலாற்றினுடைய பின்பகுதி நமக்கு பல்வேறு விதமான ரகசியங்களோடு சொல்லப்படுகிறது. அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சாகித்யம் கிடைத்தது என்பதில் பல்வேறு முடிவுகளும் எண்ணங்களும் இருந்தாலும் கூட அவர் ஒரு சிவஞானி, அவருடைய சிவனருள் பெற்றவர், அவருக்கு மன உபதேசம் செய்தவர் மௌனகுரு. அவர் எவ்வாறு அந்த உபதேசத்தை செய்தார் என்றெல்லாம் தாய்மானவர் பல பாடல்களிலே அது விளக்கியிருக்கிறார். மௌனகுரு வணக்கம் என்கிற அந்த பகுதியில் தன்னுடைய முன்னாது தனக்கு அருள் செய்த விதத்தை அவர் பல இடங்களிலே மௌனகுரு வணக்கத்திலேயே பல இடங்களிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் மௌனகுரு அவருக்கு சிவஞான சித்தியாரை உபதேசம் செய்திருக்கிறார். அவர் மூலமாக சிவஞான சித்தியார் பாடம் கேட்டிருக்கிறார் நம்முடைய தாய்மார்கள். அதே மௌனகுரு வணக்கத்திலேயே சொல்லுகிறார், வீறு சிவஞான சித்தி என்று சிவஞான சித்தியாரை சொல்லுகிற பொழுது வீறு சிவஞான சித்தி என்று குறிப்பிடுகிறார்.
அதனாலதான் பாதி விருத்தத்தில் பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் மணிவது என்னாலோ என்று தாய்மானவர் கேட்கிறார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் மணிவது என்னாலோ என்று கேட்கிறார். தாய்மானவருடைய முக்கியமான ஒரு அழுத்த திருத்தமான ஒரு அருள் உபதேசம் என்ன அப்படிங்கிறத அவருடைய பாடல்களில் நம்ம இணைந்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். தாய்மானவருடைய வாழ்வு வாக்கும் என்கிற இந்த தலைப்பில் நாம் வந்து தாய்மானவருடைய வாழ்வாக நாம் வரலாறு முழுக்க தனியாக பார்க்க போறதில்லை. பாடல்களை சிந்திக்கிற பொழுது அவ்வப்பொழுது நமக்கு வாய்ப்பு வருகிற பொழுது அந்த வரலாற்றை நாம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறோம். தாய்மானவருடைய பாடல்கள் ரொம்ப எளிமையானது. ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் நமக்கு அந்த பிடிபடாத இடமாக இருக்குமே தவிர, மித்தபடி நீங்கள் பார்க்கிற பொழுது தாய்மானவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப எளிமையாக, அதை ஒட்டித்தான் நம்முடைய வள்ளப்பெருமானும் அந்த எளிமையை பின்பற்றினார். அவருக்கு உண்மையிலேயே வள்ளப்பெருமானுக்கு தாய்மானவர் ஒரு நல்ல முன்னோடியாக திகழ்ந்தார். தாய்மானவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த எளிமை அவருக்கு ரொம்ப முக்கியமாக அவருக்கு தென்பட்டதுனால இனிமேல் பாடல்கள் செய்கிறோம் பொழுது அதை ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று அவர் கருதியது வள்ளப்பெருமானால் தான். ஆகையினாலே எளிமையாக இருக்குமே தவிர பாடல்களினுடைய தின்மை இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். சைவ சமய சித்தாந்த கருத்துக்களை அவை சைவ சமய சித்தாந்த கருத்துக்கள் என்று நாம அதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை தந்தும் தராமலுமே அதை செய்து விடுவார். என்ன சொல்றாரே என்று நாம நினைக்கிற பொழுதே அது சைவ சமயத்தினுடைய அடிப்படை கருத்தாக நம்முடைய உள்ளத்திலே தைத்தோம். அதனாலதான் பலரும் அவரை வேதாந்தி என்று தவறாக நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். வேதாந்திகள் எல்லாம் அவரை மேற்கோள் காட்டி சில சமயம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு அல்ல என்று பிற்காலத்தில் இருக்கிற அறிஞர்களை நாம் அவர்களுக்கு சைவ சமய சித்தாந்தி என்று நிரூபித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக எனக்கு என்னவோ அவருடைய இந்த உடற்பொய்யுறவு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் பகுதி 80 பாடலுக்கு மேல அவர் அதை செய்திருக்கிறார். இந்த பாட தொகுதிகளில் 3 பாடலாக நாம சிந்திக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள்னா அது வெண்பாவா செய்திருக்கார். இந்த வெண்பா பாட்டில் வெண்பா எப்பவுமே உங்களுக்கு எளிமையாக இருப்பதற்காகவும் ஒரு எளிதாக பொருள் புரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெண்பா பாடல்கள் அமைந்திருக்கும். அதனாலே அந்த வெண்பாவை நமக்கு அந்த வெண்பா அமைப்பு முறையிலேயே உடல் பொய்யிரவு தந்திருக்கிறார். அந்த உடல் பொய்யிரவுலேருந்து நம்ம ஒரு பாடலாக சிந்திச்சோம்னா அவருடைய கருத்து தெரியும். எப்பொழுதுமே நமக்கு மன அழுத்தம் வருகிற பொழுது மன அழுத்தம் நீங்குவதற்குரிய மிகச்சிறந்த மருந்து அருளாளர்களுடைய வாக்குகள் தான். எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் அருளாளர்களுடைய வாக்குகள் 300 வருஷம் 400 வருஷம் கழிச்சு அந்த வாக்குகளெல்லாம் எத்தனை மருந்துகளாக இருக்கின்றன என்று நாம் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அருளாளர்கள் வாக்கு என்றால் அவர்கள் எந்த விதமான பயனையும் எதிர்பாராமல், அதனால்தான் அவர் அப்படி பாடினார். யாருமே அந்த மாதிரி பாடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை பாருங்க. எல்லோரும் என்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரம் என்ன, எல்லோரும் என்பற்றிருக்க நினைப்பதுவே அறியன்னு சொல்லியிருக்கலாம். எல்லோரும் என்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன், அதாவது
எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது பாருங்க. அந்த ஒரு எண்ணத்தை தவிர எனக்கு வேறு எந்த நடப்புமே இல்லை, எனக்கு வேற தெரியல என்று சொல்லுகிறார். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிற நெருப்பை யாருக்கு வரும் சொல்லுங்க நீங்க. அது ரொம்ப ஒரு வியப்பான செய்தி. நாளைக்கு கடை அடைப்புன்னு சொன்ன உடனீங்க உள்ளவங்க கடை அடைப்புன்னு சொன்னிருக்காங்க. 10 நாளைக்கு வேண்டிய சாமானை போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. 10 நாள் சாமானி இவன் ஒருத்த வாங்கினான்னா கடைக்காரன் ஒவ்வொருத்தருக்கும் 10 நாள் சாமான வச்சிருப்பான் ஸ்டாக்கு. அப்ப தனக்கு எல்லாம் கிடைச்சிட்டா போதும்னு நினைச்சிட்டு தான் மட்டும் போய் எல்லா பொருளையும் அத்தனை பொருளையும் வாங்கி இவன் மட்டும் வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு வாங்கும் போதே இது நமக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு தானே மித்தது, எதுக்கு நம்ம வாங்கணும்னு அந்த நினைப்பே வரதில்லை. இது இது மனித இயல்பாக இருக்கிறது. ஆனா தாய்மானவர் சொல்றாரு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுன்னாரு. நினைப்பது நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன், மித்த வேறு எந்த வழியும் எனக்கு தெரியலங்கிற. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய நெருக்கத்தை இறைவனுக்கு அதிகப்படுத்துவதற்குரிய சாதனம் என்னன்னு கேட்டா நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நினைப்பு தான் நம்மளை இந்த இறைவனோட அதிகமாக நெருக்கத்திற்கு நமக்கு வழிவகுக்கும். நான் மட்டும் வாழ வேண்டும் என்று போய் இறைவனும் கேட்கின்றவர்கள் மத்தியில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் தானே அருளாளர்கள். அவங்க அப்படிதான் கேட்பாங்க. அதனாலதான் திரியாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் இந்த நினைப்பு உங்கள்கிட்ட நீங்க நான் தப்பா சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிட்டு அவங்களுக்கு எந்த வைரஸும் ஒன்றும் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவருடைய எந்த வைரஸும் தாக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த வைரஸுக்கு இதை விட இம்யூனிட்டி வேறு எதுவும் கிடையாது, அது வரத வரதுக்கு வாய்ப்பே இருக்கு. நம்ம அப்படி நினைக்க மாட்டோமே, அதுதான் கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாள் உலகமே அடிய போகுதுங்கிற மாதிரி க்ரோசரி ஸ்டோர்ல எல்லாம் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. ஆளாளுக்கு அள்ளி போட்டு முடிக்காத ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு போறான்னு பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட 15 சானிடைசர் போட்டிருக்காரு கை கழுவுற, இதை 15 போட்டு வச்சிருக்காரு. லாஸ்ட் லிஸ்ட்ல ஏதாவது நடத்துறாரா என்னன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி இப்படி மக்கள் சொல்ற மக்கள் வந்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற கமாடிட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து எல்லா நாளும் அவரவர்களுக்குரியது அவரவர்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிடும். வாங்கி வச்சதுனால மட்டும் நமக்கு அது கடவுள் கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட கடவுள் கொடுக்கறது தான் நம்ம வயிற்றுக்கும் போய் சேரும், நம்ம உடம்புக்கும் போய் சேரும். எல்லாம் வாங்கி வச்சுட்டா அது அத்தனையும் நமக்கு வந்துடுமா? வைத்தியகாரத்தனம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுங்கிறது தான் தாய்மானம் சொல்கிறார். தாய்மானம் சொல்கிறார் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய அருளாளர்கள்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்முடைய அருளாளர்கள்லாம் உலகளாவில் தான் அந்த அவங்க சொல்லுவாங்க, உலகராம் இன்புற்றிருக்க வேண்டும், உலகராம் நந்தோதற்கரியவன் என்று உலகத்தை அரவணைத்துக் கொண்டு யாரும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தர பார என்று அவ்வளோ அற்புதமாக பேசக்கூடியவர் நம்முடைய தாய்மார்களும் அப்படித்தான். சேரவாரும் செகத்தீரே அப்படிதான் கூப்பிடுவார். சேரவாரும் தமிழ்நாட்டவர்களே அப்படின்னு அவர் கூப்பிடவே இல்லை. சேரவாரும் இந்தியாவை சேர்ந்தவர்களே இல்லை, சேரவாரும் செகத்தீரே அப்படின்னு ஜெகம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் எந்த பகுதியையும் சேரவாரும்னா கூப்பிடும். எவ்வளவு பெரிய அருள் நோக்குன்னு பார்க்கணும் தாய்மானவர். இந்த நேரத்தில் தாய்மானவர் நினைக்க வேண்டியது நம்மளுக்கு கட்டாயமாக இருக்குது. தாய்மானவர் அந்த அளவுக்கு அருள் நோக்கு உடைய மௌனகுரு அவருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது உலகமெல்லாம் சிவமயமாக விளங்குகிறது என்று உணர்கிறவர்களுக்குத்தான் சிவனுடைய அருள் கிட்டுகிறது என்று அவர் மௌனகுரு உபதேசித்தார். அதை
உடல் பொய்கிறவு என்று தொடங்குகிறார். உடல் பொய்கிறவுன்னு அந்த பகுதிக்கு ஏன் பேர் வைத்தாருன்னா அதுக்கு தனியாக ஒரு பேர் இல்லை. முதல் பாடல் உடல் பொய்கிறவு என்று தொடங்குகிறது. ஆகையினாலே அது உடல் பொய்கிறவு என்று அதை பெயரிட்டு அழைத்திருக்கிறார். உடல் பொய்யுறவாயின் உண்மை உறவாக கடவுள் யார்? உடல் பொய் உறவாயின் உண்மை உறவு ஆக கடவார் ஆர்? தன்னருளே கண்டாய் திடமுடனே உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லே உண்மை நன்றாய் பற்றிப்பார் மற்ற எல்லாம் பாழ். எத்தனையோ படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை கத்துக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிறோம். ஆனா அது நம்முடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தப்பி போகிற பொழுது இந்த படித்ததெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு ரொம்ப வியப்பா இருக்கு. அப்ப நினைவு தப்பி போனாலும் நிற்கக்கூடிய ஒரு பொருளை கற்றுக்கொள்ளுகிறவன் தானே புத்திசாலி. உறங்குகிற பொழுதே கைவிட்டு நடுவு போகிற ஒரு அறிவா உண்மையான அறிவு. உறங்குகிற பொழுது நம்முடைய அறிவு என்ன ஆகுறது, எங்கே போகிறது, இரு கண்ணன் எழுகிறது என்றெல்லாம் தெய்வ சமயத்தில் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார். ஆகையினாலே எல்லாம் கற்றுக்கிட்டாலும் சரி, எவ்வளோ படிச்சுக்கிட்டாலும் சரி, எத்தனை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் இங்கே பிரபஞ்சத்தில் சுற்றும் பொழுது வேணால் தேவையாக இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து கிளம்பி ஆகணுங்கிறது ஒன்று நிச்சயம். கிளம்புகிற பொழுது எது ஒரு துணையாக வருகிறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறாரு. வரவர்கள்லாம் இங்கேயே இருக்கிறவங்களா இருந்தால் போற பற்றி கவலைப்பட வேண்டாம், உண்மைதான், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம், உண்மைதான், அது தெரிஞ்சு என்ன சார் ஆக போகுதுன்னா உண்மைதான். ஆனால் இங்கேயே இருக்க போறது இல்லையா, இங்கிருந்து கிளம்ப போறோம், எப்போ கிளம்ப போறோங்கிறது தெரியாத. சரி, கிளம்புறது தெரிஞ்சா கூட கடைசி ஒரு வருஷம் தெரிஞ்சுக்கலாசான்னு சொல்லலாம். நீ நாளும் நன்னஞ்சே நினைகண்டார் யார் அறிவார், சாராலும் வாழ்நாளும் சாய்க்காட்டின் பெருமாருக்கே பூனாலும் தலை சுமப்ப புகழாமும் செவிகட்ப நானாலும் நம்மின்றேத்த பெறலாமே நம்பினி அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். யார் அறிவார் வாழ்நாளும் சாணாலும் யார் அறிவார், சாணால் யார் அறிவார், வாழ்நாள் யார் அறிவார், இறக்கிற நாளும் தெரியாது அப்புறம் வாழ்நாள் தெரியாதுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ரொம்ப நுட்பம். வாழ்நாள் தெரியாதுன்னு சொன்னால் வாழ்கின்ற நாட்கள்னு அர்த்தம் இல்லை. வாழ்நாள்னா உணர்வோடு இருக்கிற நாள், உணர்வோடு இருக்கிற நாள்னா உணர்வு இல்லாமல் இருக்கிற நேரம் உண்டு. 66 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா 22 வருஷம் உணர்வு இல்லாமல் இருந்திருக்கார். ஏன்னா ஒன் தேர்டு தூக்கத்தில் போயிருக்குல்ல, ஒன் தேர்டு தூக்கத்தில் போனால் ஒரு நாளைக்கு ஒன் தேர்டு தூக்கத்தில் போகுது. அப்போ 66 வருஷத்துல 22 வருஷம் தூங்கியிருக்காரு, 22 வருஷம் போயிடுச்சு இல்லையா, அது வாழ்நாள் சொல்றதா, அது சொல்ல முடியும். சரி, அதுலேயே கோமாவுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, உயிர் இருக்கு கோமாவில் இருக்கான், வாழ்ந்தான்னு சொல்றதா. அதனால என்ன சொல்றாரு, உயிரோட இருப்ப ஆனால் உணர்வோடு இருப்பியான்னு சொல்ல முடியாது, உயிரோடு இருக்கிற பொழுது உணர்வோடு இருக்கிற நான் எத்தனை அப்படின்னு கேட்குறேன். அதனால் உயிரோடு இருப்பது முக்கியம் இல்லை, உணர்வோடு இருப்பது தான் முக்கியம். இந்த உணர்வோடு இருக்கிற நாட்களில் எத்தனை விதமான உணர்வுகள் நமக்கு வந்து போகுது, அதில் எது நிலையான உணர்வு, இதை பற்றிய ஒரு செய்தியை தான் அவர் சொல்லுகிறார். இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். உடல் பொய்யுறவு, பொய்யுறவுங்கிறது என்ன, பொய்யுறவு எது, பொய்யுறவு பொய் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்தில் இல்லாததுன்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லாததுன்னு சொல்லணும், நிலை இல்லாதது தான் பொய், எல்லாமே இருக்கிறது தான் ஆனால் நிலை இல்லாதது பொய். பொய் உறவு என்று சொல்லுவது என்று சொன்னால் இது நிலை இல்லாத உறவு, நிலை இல்லை. இந்த உறவு வந்து எப்பவுமே நம்ம கூட இருந்தால் அது உண்மை உறவு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா, எப்போ போகணும்னு தெரியாமல் போச்சுன்னா அது பொய்யுறவு. அதனால உடல் என்பது பொய்யுறவு. உடல் பொய்யுறவு அப்படின்னு சொல்லுகிற பொழுது எது மெய்யுறவுன்னு அர்த்தம் கேள்வி வருகிறது இல்லை.
எது மெய்யுறவு அப்படின்னு கேள்வி வருகிறதா இல்லையா? பொய்யுறவு உடல் பொய்யுறவுன்னு சொல்றீங்க, அப்ப எது ஒரு மெய்யுறவு அப்படின்னு பார்த்தா, பொய் உறவு என்பது இந்த உடம்பு என்றால் மெய்யுறவு நிச்சயமாக நமக்கு திருவருள் தான் அப்படிங்கிறது. உடல் பொய்யுறவாயின் உண்மை உறவாக கடவார் யார்? இந்த உடம்பு நமக்கு பொய்யுறவுன்னு தெரிஞ்சு போனதுக்கு பிறகு, உடம்பு பொய்யுறவுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, இந்த உடம்போடு சம்பந்தப்பட்ட உறவுகளும் பொய்யுறவுகள் தான். உடம்பே பொய்யுறவு, அப்புறம் உடம்பு சம்பந்தப்பட்ட உறவு வச்சு அப்பா அம்மா எடுத்துக்கோமே, அப்பாவும் அம்மாவும் இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட எங்க அவங்க இல்லையே, இல்லாம போயிடுச்சு. இருந்து இல்லாமல் போறதுதான் பொய்ய, இல்லாமையே இருக்கிறது பொய்யல்ல, இருந்து இல்லாம போறது. இப்ப நமக்கு அப்பா ஒரு காலத்துல இருந்தாங்க, அம்மா ஒரு காலத்துல இருந்தாங்க, அவங்க இப்ப இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் அது பொய்யுறவு. அவங்க நம்ம எப்பவுமே பாதுகாத்துட்டு இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியல. ஒரு காலம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க, முடிவு. அப்ப பொய்யுறவு. அதே மாதிரிதான் நாம பொய்யுறவு மற்றவர்களுக்கு. இந்த உடம்பு பற்றி வருகிற உறவுகள் அத்தனையும் பொய் உறவு தான், அதுல சந்தேகத்துக்கே இடம் இல்லை. அந்த உறவுக்குத்தான் அவ்வளவு பொய் பேசுறோம், அவ்வளவு வஞ்சனை பண்றோம், அவ்வளவு திருட்டுத்தனம் பண்றோம், அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றோம். இவ்வளவு ஏண்டா பண்றேன்னா குடும்பத்தை சார்ந்தாங்க, குடும்பத்தைன்னு சொல்லிட்டு இவ்வளவு அக்கிரமா அயோக்கியத்தனம் பண்ண சொல்லிட்ட. உடல் உறவுகள் உண்மை உறவுகள் அல்ல, அவையெல்லாம் பொய்யுறவுகள் என்று தெரிந்தாலே உண்மையான உறவு யார் என்று தெரியும். உண்மையான உறவு உயிருக்கு இருக்கிற உறவு, அந்த உயிருக்கு இருக்கிற உறவு தான் உண்மையான உறவு. அந்த உயிருக்கு இருக்கிற உறவு தான் இந்த உடம்பை, இந்த உயிரை, அந்த உறவுக்கு அந்த உயிருக்கு உண்மையான உறவாக இருந்த காரணத்தினாலே அந்த உயிர் என்ன செஞ்சிச்சு நீங்க பாருங்க. இந்த உயிர் ஒரு உடம்புக்குள்ள போயிடுச்சு. நம்முடைய மணிவாசகர் சொல்ற, புல்லாய் பூலாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராய். எத்தனை பிறப்பு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்ற மணிவாசகருக்கு அத்தனை பிறப்பு இருந்தது. அப்ப நமக்கு இல்லாம இருந்திருக்குமா? நமக்கு தான் இருந்திருக்கும், எல்லா பிறப்பும் இருந்தது. எல்லா பிறப்பும் பிறந்து வந்த பிறகு இந்த பிறப்பு வந்திருக்கிறது. எத்தனை பொய் பிறவிகள், பொய் பிறப்புகள் எல்லாம் பொய். இருந்து இருந்து மறைந்து போகிற இந்த பிறப்புகளுக்கெல்லாம் யாராரோ உறவுகளாக இருந்திருப்பாங்க. சென்ற பிறப்புல யாராரோ உறவு, இப்ப யாருன்னு தெரியல. இந்த பிறப்புல யாராரோ உறவு, அதுக்கு முந்தின பிறப்புல யாரோ இந்த உறவு தான் உண்மையான உறவா? ஏன்னா உடல் பற்றிய உறவு அல்லவா, அதனால உண்மை கிடையாது. ஆக என்ன சொல்ற, உடல் பொய்யுறவு, உடல் பொய்யுறவு. இந்த உடம்பு நமக்கு உயிருக்கு ஒரு பொய்யான உறவு, இதை தெளிவுபடணும். ஒண்ணு, ரெண்டாவது, உடல் பொய்யுறவுன்னா உயிருக்கு அந்த நமக்கு அந்த உயிருக்கு உண்மையான உறவு யாரு? உயிருக்கு உடம்பு பொய்யுறது. அப்ப உயிருக்கு உண்மையான உறவு யாருன்னு தெரியணுமே. அந்த உண்மையான உறவு யாருன்னா எல்லா பிறவுகளிலும் கூட உறவு தானே, முடிய மாட்டேங்கிறோம். அதை கேட்கிற உடம்பு உறவாக இருக்கக்கூடியவர் யாரு? எத்தனையோ பிறப்புகள் பிறந்து வந்தோம்னா உண்மையான உறவு யாரு என்று கேட்டால் தன்னருளே, தன்னருளே என்கிற தன்னருளே என்று சொன்னால் அந்த அருள் சொல்லல. அதை எப்படி சொன்னார்னா தன்னருளே, தன்னுனா கருணை, கருணையான அந்த அருள். அது இந்த உயிர் எப்படியாவது தேறிடணுங்கிறதுக்காக அதை எல்லா விதமான அந்த உடல்களையும் தந்து அனுபவங்களையும் தந்து அந்த அனுபவங்களை பெறுகிற பொழுது அது அதைத்தான் உண்மைன்னு நினைச்சு மயங்கி அதுக்காக அது என்னென்னவோ பண்ணி அது தவிக்கிற தவிப்பெல்லாம் தவிச்சு அதுக்கப்புறம் உண்மை உணர்ந்து அது வர வரைக்கும் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அதை செலுத்துகிறார். அதுதானே உண்மையான உணர்வு அப்படின்னு கேட்கிறார். பிய மகா வாக்கியம் மாதிரி சொல்ற, உடல் பொய்யுறவாயின் நீ ஏன் நினைச்சுப்பாரு உண்மை உறவையா? அப்படி உண்மை உறவாக இருக்கக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? அவன் ஒருத்தந்தானே இருக்க முடியும். உனக்கே இதில் சந்தேகம் வருது.
எத்தனையோ உறவுகளை நீங்க பாரு நினைச்சு பாரு, குழந்தையா இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நினைச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கும் அது மாதிரி ஞாபகம் இருக்கும். எனக்கு எங்க அம்மாவை கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எங்க அம்மாவோட அம்மாவும் ஞாபகம் இருக்கு. அவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னை எடுத்து வளர்த்து 3 வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க முதன்மை ஞாபகம் இருக்கு அந்த உறவு யார். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட கூட பிறந்த ஒருத்தர் இருந்தார். என் மேல ரொம்ப பிரியப்படுவார். நானும் அவருக்கு பிரியப்படுவேன். எனக்கு அவர் உருவம் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. இப்போ அவர் எங்க ரொம்ப யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. யோசனை பண்ணி பாருங்கிற பொழுது யாரோ உறவுகள் அப்படியே மறந்து போன பக்கங்களாக அது விளங்குது. புதுசு புதுசா உறவு வருது. பேரை இருக்கான், பேத்தி வந்திருக்கா, எல்லாரும் வந்துருக்காங்க. புது உறவு ரெண்டுக்கு நடுவில் பார்க்குறோம். ரெண்டுக்கு நடுவில் அதில் பார்க்கும் பொழுதுதான் உண்மையான உறவு தெரியும். தெரியலன்னு நமக்கு தெளிவாக தெரியும். அவர் தான் தாயும் ஆனவர், தாயும் ஆனவர், தந்தையும் ஆனவர். அவர் தான் உண்மையான உறவு. அந்த தாய்மானவர் தான் உண்மையான. அதனால தான் அவர் நம்ம தாய் தந்தைன்னு ஏன் பேர் வச்சு அவரை அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம உறவு இல்லையா. நமக்கு தாயின்னா அந்த அன்யோன்யம் புரியும். நமக்கு தாய் மாதிரி கருணையுடைய யார் சொல்லுது. அந்த அன்யோன்யம் தெரியுங்கிறதுக்காகத்தான் அந்த தாயும் மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நம்ம சாமிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு கருணை பெருக்குக்கு என்ன சொல்ல முடியும். அவருடைய கருணை பெருக்குக்கு சொல்லுங்க. அவ்வளவு கருணையோடு இருக்கக்கூடிய அவரை சொல்ற குழல் பொய்யுறவாயின் உண்மை உறவாக கடபாட்டார் தன்னருளை கண்டாய். உயிரை பார்த்து சொல்றார், உயிரே நீ தெரிஞ்சுக்கோ, உயிரே தண்டருள் என்று சொல்லக்கூடிய பெருங்கருணையாளராக இருக்கக்கூடிய சிவத்தை நீ உறவென்று கருத வேண்டாமா. திடமுடனே உற்றுப்பார், உற்றுப்பார், திடமுடனே உற்றுப்பார். நல்ல ஒரு திடத்தோட நடுவு நிலைமையோட யோசிச்சுப்பாரு. நடுவு நிலைமையோட யோசிக்கணும், வித்தவுட் பயஸ். திடமுடனே உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லு, மோனன் ஒரு சொல்லு. திடமுடனே உற்றுப்பார் உண்மை நன்றாய் பற்றிப்பார். எது உண்மை தெரியுமா? திடமுடனே உற்றுப்பார் நன்றாய் பற்றிப்பார், உண்மையை நன்றாய் பற்றிப்பார், மற்ற எல்லாம் பாழ். குரு வந்து உனக்கு ஒரு உபதேசம் பண்ணதுக்கு பிறகு அந்த உபதேசத்தை தவிர மித்ததெல்லாத்தையும் அவங்க வந்து தள்ளிப்பட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே சரிப்பட்டு வர. நீ யோசனை பண்ணு, உனக்கு எத்தனையோ பேர் என்னென்னவெல்லாம் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. எத்தனையோ அறிவுரைகள் இருக்கும். இத்தனை அறிவுரைகளுக்கும் அப்பால குருவோட ஒரு உபதேசம் மட்டும் உனக்கு கிடைக்குமானால் அந்த குரு உபதேசம் ஒன்றை வச்சுக்கணும், அவ்வளோதான். தவிர்த்து மித்தது எல்லாத்தையும் நீ தள்ளிடலாங்கிற தள்ளிடலாம். எனக்கு அப்படி ஒரு குரு வந்தார். அவர் மோனன்னு பேர். மோனன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ அழகாக சொல்கிறார். மௌன குருவை மோனன்னு, மோனிய மோனன், மோன குரு. எனக்கு ஒரு குரு வந்தார், தன் உயிரை பார்த்தாலே சொல்கிறாரு. அதனால் நமக்கு ஒருத்தர் வந்தாரா இல்லையா, மோனன்னு ஒருத்தர் வந்தாரா இல்லையா, அவர் நமக்கு உபதேசம் சொன்னாரா இல்லையா, அவர் என்ன சொன்னார். அதை தவிர்த்து ஏன் நீ மித்ததெல்லாம் நினச்சி நினச்சி பாரு. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து ஆராய்ச்சி பார்த்து எது சிறப்புன்னு பார்த்து வீட்டு பார்த்து உனக்கு என்ன 2000 வருஷமாக ஆயுசு கொடுத்துருக்காங்க கடவுள். 2000 வருஷம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து ஒரு முடிவுக்கு நீ வரத்துக்கு எல்லாத்து பேரை சொல்கிறதுக்கே உனக்கு 100 வயசு ஆகிடும். அவங்க சொன்னதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கடைசியில் என்ன ஆகிடும், அவங்க புத்தி குப்பை கூட மாதிரி ஆகிடும். எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாது, எதை பிரிக்கிறது எதை எடுக்கிறதுன்னு கூட தெரியாது. அதனாலதான் சொல்ற குரு உபதேசம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஒரு உபதேசத்தை பற்றி நிற்கின்றவன் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறான். அவனுக்கு வைரஸே ஒரு பொருட்டான, அவ்வளவுதான்.
அது நம்ம அதுல ஆழமா பார்க்கணும். உடலத்தை அடிக்குது அது, எங்க உயிரை போய் மனசு போய் அது என்ன பண்ணும்? ஆகையினாலே என்ன மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதனாலதான் திரும்ப பின்னால கூட அவர் சொல்லுவார், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கிற பான்மையும் பொறாமையற்ற தன்மையும் ஒருவருக்கொருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையும் இப்படி கொண்டு வாழ்கிறவர்கள் தானே இந்த மனிதர்களுடைய இயல்பாக இருக்க வேண்டும். அதுக்கு மாறா போச்சுன்னா அது அவங்க நாட்டில் இருக்க வேண்டியது, காட்டில் இருக்கணும். ஏன்னா காட்டில் இருக்க மிருகங்கள் ஒன்று வாழ்ந்தேன் கூடாது, அதாவது அது வந்து தனித்தனியாக அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழணுன்னு ஒன்று விடாது. ஆனால் அப்படி இருக்கிற மனிதர்கள் ஆகிட்டாங்கன்னா அவங்க எதுக்கு நாட்டில் இருக்கணும்? பேசாம எல்லாரும் காட்டுக்கு போயிட வேண்டியதான். இந்த பாதி பேர் காட்டில் தான் இருக்கிறான். என்ன அந்த மாதிரி உயர்ந்த சிந்தனையுடைய அருளாளர்களுடைய வாக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், அவர்களுடைய சிந்தனை முழுவதும் அந்த உயர்ந்த பண்புகளை உடைய உள்ளத்தை பற்றியதாக தான். அதனால சொல்ற மோனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மோனவர் சுவாமியே அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாய்மானவர் தினமும் தரிசனம் பண்ணுவார். தாய்மானவர் தரிசனம் பண்ணா இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறவர்களுக்கும் சரி, வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கிறவர்களுக்கும் சரி, அந்த மலைக்கோட்டை மேலே ஏறி சாமி தாய்மானவரை தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஒரு பிரேசம் எடுக்கணும். அவ்வளவு சுலபமா போய் சாமியை பார்த்துட்டு வந்துட முடியாது. தாய்மானவரை பார்க்கணும்னு சொன்னா அவ்வளவு தாய்மானவர்ன்ற தாயின்னு நினைச்சு பார்க்க கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்க, அவ்வளவு படிக்கட்டுகள் மேலே ஏறணும், மூச்சு இறைக்கும். அதனால கீழே இருந்தே கும்பிடு போட்டு போறவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. படிக்கட்டுகள் மேலே ஏறி போனா தான் இந்த உடம்பு படுகிற சிரமத்தை பார்த்தா தான் தெரியும், ஓ வயிறை போகும்போது இவ்வளவு சிரமம் இருக்கு அப்படின்னு தெரியும். உடம்புக்குள்ள இந்த உயிர் இருந்து அந்த சிரமத்தை அனுபவிக்கிறது தெரியும். இந்த உயரமாக போய் அந்த தாய்மானவர் தினம் பார்ப்பாராம். தாய்மானவர் சுவாமி ஒவ்வொரு நாளும் போய் தரிசனம், அவர் தரிசனம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் இந்த தட்சிணாமூர்த்தி. இன்னைக்கு நீங்க தாய்மானவர் திருக்கோயில் போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஒரு தனி அழகு, அங்க தெக்க பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற அந்த பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஏற்றாப்புல உட்கார்ந்து அமைதியா அந்த திருமுகம், அவர் சிரிக்க ஆரம்பிச்ச முகமா இருக்கும். சிரிக்கிற முகம்னு சொல்ல முடியாது, அது சிரிக்க ஆரம்பித்த முகம் எப்படி இருக்கும் அப்படி அந்த பொண்ணு அப்படி தவிர முகம். இந்த கண்கள் ரெண்டும் கீழ் நோக்கி இருக்கு, அது திறந்தபடி கீழ் நோக்கி திறந்தபடி இருக்கும். மேலிருந்து நின்று பார்த்தா தெரியாது திறந்திருக்கும். கல்லாரின் குடையமர்ந்த நான்மறை ஆரங்கம் முதல் கற்றுகள் வல்லாறுகள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரே நினையாமல் நினைந்து பவத்துடைக்க வெல்வாம் என்று சொல்லுகிறார். அந்த நிலையிலே செம்முத்திரை காட்டி கொண்டு அதனாலதான் நம்முடைய ஸ்ரீமத் பாமன் குமரவர்தாஸ் சுவாமி சொல்லுவாங்க, கல்லாலின் புடையமர்ந்த பெருமான் உறநூறு அத்துவிதம் அறைந்தான் அல்ல, துவிதம் ஏக்கம் அறைந்தான் அல்ல. அவன் துவிதமும் சொல்லலை, ஏக்கமும் சொல்லலை, அத்துவிதமும் சொல்லலை. என்ன சொன்னார்? அதை தின் முத்திரையாக தன்னுடைய திருக்கரத்தினாலே காட்டினான். அவ்வளோதான், ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா மொழி குறைஞ்சி அனுபவம் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் சிந்திக்க பழகணும், நிறைய நேரம் சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். சிந்திக்க விடாம தடுக்கிறது ஒரு இடியட் பாக்ஸ் இருக்கு நம்ம வீட்டில், சிந்திக்கவே விடாது, அது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 24 மணி நேரம் பார்க்கலாம், அது அதுக்கு ஒரு ஒரு ஓய்வு கொடுத்து உண்மையிலேயே வந்து ஏதோ சொல்றாங்க 144. இந்த டிவிக்கு ஒரு 144 போட்டாலே பாதி நாள் உருட்டுருமோன்னு எனக்கு என்னவோ ஒரு நினைவு. எத்தனை சேனலு எத்தனை ஆளாளுக்கு என்னென்னலாம் பண்ணி அடையோ அப்பா, அதுக்கு ஒரு பேன் பண்ணி அதுக்கு ஏதாவது யாரும் டிவியே பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்போ எப்படி சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறது? இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை மட்டும் ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்ட்டு தனியாக விட்டுற வேண்டியது. எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாமே ஒரு அளவு தான்.
மதம் பரப்புறதுக்கு மேல ஒரு 10 15 சேனல் இருக்கு. ஒரு சேனல் இருந்தால 15 வீரோ சேனல் ஓடுது. அதுலயே எங்க இருந்து காசு வருதுன்னே ஒண்ணு புரியல. அது ஒரு பக்கம் நம்ம பேத்து கவலை இல்லாது. அது இப்ப எதுக்கு சொல்ல வருதுன்னா ஒரு சிந்தனைங்கிறது வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சிந்திக்க தெரிந்தவனே மனிதன். யார் சிந்திக்கிறா சொல்லுங்க. நம்ம ஆபீஸ் போனோட என்ன வேலை செய்யணும்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. அந்த வேலையை நம்ம செஞ்சா போதும். அதுக்கு மேல செஞ்சா ஏன் இந்த வேலை உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லா நம்பரையும் எழுதி வைங்கன்னு சொன்னேன். டோட்டல் போட சொன்னா உங்கள நீங்க எதுக்கு டோட்டல் போட்டிருக்கீங்க? இல்ல பண்ண எல்லா நம்பரையும் எதுக்கு சார் எழுத சொன்னீங்க? டோட்டல் போடுறதுக்கு தான் இருக்குமோன்னு நினைச்சேன். நான் டோட்டல் உங்களை போட சொன்னா இல்ல சார். அப்புறம் நீங்க டோட்டல் போட்டீங்க? சாரி சார், மெமோ கொடுப்பேன் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு சொல்றேன். எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டு வாங்க. இதைத்தான் சார் நான் நேத்து கேட்காத நான் சொன்னப்போ செய்யறது தான் பயான. இப்படி சிந்திக்க விட மாட்டேங்கிறான். எதுக்குமே சிந்திக்கிறதுக்கு வேலை கிடையாது. இப்படி போயிடுச்சு. அதனாலதான் நீங்க திருமுறை பாடல்கள் தேவார பாடல்கள்ல ஒரு 20% பாத்தீங்கன்னா நெஞ்சே நெஞ்சமே நெஞ்சே நிவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு அப்படின்னு நெஞ்சத்தை பார்த்து பார்த்து சொல்றது. காரணம் நெஞ்சோட பேசுறதே இல்லை. நம்ம நெஞ்சோட பேசி டூட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நெஞ்சத்தோட பேசணும் நாம. அது நெஞ்சோட கிளத்தல்னே ஒரு பகுதி இருக்கு. அதோட பேசுறாத்தான் அதுவும் நம்மளும் வேற வேறன்னு தெரியும். அதுவும் நம்மளும் வேற வேறன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு நாள் அதை கழட்டி விடுறதுக்கும் அப்பதான் நமக்கு முடியும். அது நம்மளை விட்டு வேற ஆள் இல்லை. அது நம்மளேன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கும் மனதுக்கும் வேறுபாடு கிடையாது. நாம தான் மனசு, மனசு தான் நம்மன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால மனதை தாண்டியே நம்மளால போக முடியல. மனதை தாண்டி போனாதான் இறைவனை உணர முடியும். மனம் என்கிற ஒன்றை தாண்ட வேண்டும் என்றால் சிந்தனை 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 சிந்திச்சு சிந்திச்சு சிந்திக்கிற சிந்திப்பதனுடைய விளைவு என்ன வரும்னா மனமும் நாமும் வேறு வேறு என்கிறவும் அது ஒரு களத்துல நிக்கிறதும் உயிர் ஒரு களத்துல நிக்கிறதும் உயிரினுடைய அறிவு களமும் மனதினுடைய களமும் வேறு வேறு வேற டைம். மேலேருந்து பார்த்தா எல்லாம் ஒன்னா தெரியும். பிளான்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சமமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எலிவேஷன்ல பார்த்தாதான் வாசப்படி கீழே இருக்கிறது தெரியும், நிலப்படி மேல இருக்கிறது தெரியும், ரூஃப் மேல இருக்கிறது தெரியும். எலிவேஷன்ல பார்த்தாதான் தெரியும். மேலேருந்து பார்த்தா ரூஃப் படிக்கட்டு எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேல இருந்து பார்த்தா அப்படிதான் பிளானு பிளான் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா எலிவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாசப்படி கீழே இருக்கும், படி மேல இருக்கும், ரூஃப் மேல இருக்கும். இந்த வித்தியாசம் தெரியும் நமக்கு. இப்ப நம்முடைய அறிவு ஒன்னா தெரியும், உடம்பு ஒன்னா தெரியும், மனசு ஒன்னா தெரியும், எல்லாமே ஒன்னா தெரியும். மேல இருந்து பிளான்ல பாக்குற மாதிரி சைடு வியூல இருந்து சைடு வியூ எலிவேஷன் எண்டு வியூ இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல கூட பாருங்க, ஃப்ரண்ட் எலிவேஷன்ல பார்த்தா ஜன்னல் தெரியாது, சைடு எலிவேஷன்ல போனா ஜன்னல் தெரியும். இதெல்லாம் இப்படியோ எத்தனையோ பார்வைகள். ஆகையினால எதுக்கு இத சொல்ல வருகிறேன்னு சொன்னா நம்ம மனதோட பேச வேண்டும். மனமே ஏன் எப்படி என்னோட ஒத்துழைக்க மாட்டேங்கிற? ஏன் நான் ஒரு பக்கம் போன நீ ஒரு பக்கம் போற, என்னை கேட்டுக்கிற எந்த பக்கம் போறீங்க? சவுத்துன்னு சொன்ன உடனே அப்ப நான் நார்த்து பக்கம் போறேன்னு போறேன். நியாயமா இது? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தானே நடக்கும். ஒரே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒத்துழைக்கணுங்கிறதுக்காகத்தானே உன்ன எனக்கு வேற காரணமே கொடுத்துருக்காரு கடவுள். இப்படி ஒம்பு பண்றதுன்னே இருந்தேன்னா நம்ம இப்ப தான் இது தெரிஞ்சது என்று மனதோடு பேசணுங்கிற நெஞ்சோடு கிளத்தல். இதுலயே நிறைய இடங்கள்ல நெஞ்ச பார்த்துதான் பேசுறேன். அப்படின்னாலே ஒரு அரிய செய்தியாக இதுல என்ன சொல்லுகிற, உடல் பொய்யுறவு ஆயின் அது ஆகி போச்சு, தெரிஞ்சு போச்சு. எனக்கு உடலே பொய்யுறவா தெரியலன்னா நீ புறச்சமயத்தார். அப்புறம் வந்து வேண்டியது இல்லை. ஏன்னா உலகாயத்தை தான் என்ன சொல்றான், உடல் நிரந்தரமானது அப்படிங்கிறான். உலகம் நிரந்தரமானது அப்படிங்கிறான். நீ அதுன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. நீ உடல் பொய்யுறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் கூட நீ அப்ப உண்மையான உறவை தேடி கண்டுபிடிக்கலன்னா என்ன போகுது? நீ இப்ப ஓரளவுக்கு வந்துட்ட, எல்லாமே கல்வி வீட்டுக்கு உறவெல்லாம்
ஒரு நாள் ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடியவர்கள் கூட நாம மரணப்படுக்கையிலேயோ டெட்பெட்லேயோ இருக்கிற பொழுது நம்ம அருகில் வரத்துக்கு கூட யோசனை பண்றோம். நாம அந்த தருணத்தில் இருக்கிற பொழுது இந்த கடைசி நாட்கள் நம்ம கிட்ட விட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைப்பாங்க. நம்ம சுமையா தெரிவோம், எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளே நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கே நம்ம சுமையாயிடும். நீ மட்டும் சிவத்தோட உறவுன்னு தெரிஞ்சு சிவத்தோட உறவை பலப்படுத்தி இருந்தேன்னா அந்த நேரத்தில் உனக்கு எந்த உறவுமே தேவைப்படாது. அதுவே உன் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீ பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனந்தமா அருளாளர்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அதனால ரொம்ப அருமையாக சொல்றாரு ஒரு விஷயம், வாழ்க்கையினுடைய வெற்றியே உண்மையான உறவை கண்டுபிடிக்கிறது தான். ஒரு மனிதன் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தானாலும் கூட அவனுடைய வெற்றி எதுல இருக்குன்னா தன்னுடைய உண்மையான உறவு யார், தன்னுடைய உண்மையான உறவு எது, எது நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காது, எது எப்பொழுதும் நம்முடைய நன்மையே கருதுவது, எது எப்பொழுது நான் துன்பப்பட்டால் அந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக எந்த உறவும் முண்டியெடுத்துக்கொண்டு முதலில் வரும், அதுதானே உண்மையான உறவு. இந்த உறவு நமக்கு குரு சொன்னாரா இல்லையா, நம்ம மோனன் சொன்னாரா இல்லையா, அந்த நீ அதை விட்ட அப்படின்னு கேக்குற. உடல் பொய்யுறவு ஆகின் உண்மை உறவாக கடவாக்கியார். உண்மை உறவாக கடவுதல், உண்மை உறவாக நமக்கு அமைதல் யார், யார் இருக்க முடியும்? தன்னருளே கண்டாய், ஈஸ்வருடைய பெரும் கருணையே அது என்பதை நீ உணர்ந்து கொள். திடமுடனே உற்றுப்பார் மோனன் ஒரு சொல்லே உண்மை நன்றாய் பற்றிப்பார். மோனன் ஒரு சொல்லே உண்மை நன்றாய் பற்றிப்பார். நன்றாய் பற்றி பார் அப்படின்னார். பார் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு உணர்வுன்னு அர்த்தம். நன்றாக உற்றுப்பார் என்று சொல்லுகிற பொழுது கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நன்றாக உற்றுப்பார் என்று சொல்லுகிற பொழுது கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் யுவர் தாட்ஸ், ஆல் யுவர் தாட்ஸ், யூ ஃபோக்கஸ் ஆல் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப். இந்த உறவு மேலே உன்னுடைய கவனம் முழுவதையும் கொண்டு வந்து குவி. அப்படி உற்று பார்த்தேன்னா தான் தெரியும் உனக்கு இது எப்பவும் கூடவே இருந்து வருவது உனக்கு தெரியும். ஒரு சொல்லே உண்மை, ஒரு சொல், ஒரு சொல்லுன்னு சொன்ன ஏ சிங்கிள் வேர்டுன்னு எடுத்துக்க வேண்டாம், உபதேசம் அர்த்தம். ஒரு சொல்னா உபதேசம் அர்த்தம். மௌனகுரு உபதேசம் சொன்னார், ஒரு வார்த்தை போதாது, அந்த ஒரு சொல் போதாதா? அவர் சொன்னதுக்கு பிறகு ஏன் இந்த எண்ணம்? அவருடைய வரலாறுலயே பார்த்தா மௌனகுரு வந்து இவருக்கு உபதேசம் பண்ணிட்டார், உபதேசம் பெற்றுக் கொண்டார், பக்குவம் இவர் பக்குவம் பார்த்து அவர் கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போனாரு, எப்பவும் அவர் கூடவே இருப்பார். அவர் கூடவே இவர் அந்த காலம் போய்கொண்டிருந்தது. இப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை ஒரு நாள் மௌனகுரு அவரை அழைச்சார். அப்ப சாமி போய் நின்னார். நான் கொஞ்ச நாள் வெளியில போகலாம் போல இருக்குது, அப்படியா சாமி? நானும் வந்துடுறேன் சாமி. இல்லை இல்லை, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சாமி. உங்களுக்கு தெரியாமல் எனக்கு என்ன வேலை சாமி, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், நம்ம சந்திப்போம் திரும்ப, நீ நாளையிலேருந்து வர வேண்டாம் அப்படின்னு. இவருக்கு வாழவே செஞ்சு தலைமையில் விழுந்த மாதிரி இருந்து எல்லாம் இந்த பிறப்பில் எல்லாமே கிடைச்சிருச்சு, இனிமேல் நமக்கு என்ன, குரு வந்துட்டார், அவரை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தப்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குனு குரு கழட்டி விடுறாரு. என்னடா அது ஒன்றும் புரியவே இல்லையே நமக்கு அப்படின்னு இவர் திக்க தனர். அப்போ மண்டிட்டு அவருடைய திருவடியை பற்றி கொண்டு கேட்குறார், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் சார், தப்பு பண்ணுறது எங்கள் இயற்கை தானே,
அதுக்காக பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்துறாதீங்க. தப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பிராயத்துக்கு என்ன சொன்னாலும் நான் சொல்றேன். என்ன தயவு செய்து விட்டுட்டு மட்டும் போறேன்னு சொல்லாதீங்க. உன்ன சிரிக்கிறேன், நான் விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். விட்டுட்டு வரேன்னு தான் நான் விட்டுட்டு வரேன். நீ விட்டுட்டு போக வேண்டியதெல்லாம் சில இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு சாமி கேப்ப பின்னால சொல்றாரு, நீ அப்ப சொன்ன எனக்கு அது ஒன்றும் புரியல. அந்த நேரத்தில் பாடினதுதான் அதெல்லாம். அவரை விட்டுட்டு கிளம்பிட்டேன். நான் அப்புறம் பார்ப்பேன் உன்ன, நீங்க கவலைப்படாது, நான் உன்னை நான் விட மாட்டேன். நீ என்னை விட்டாலும் என்ன, நான் கொஞ்சம் காலத்து சந்தி கொண்டு போயிட்டேன். என்னன்னா அந்த தாய்மானவருக்கு உலக அளவிலே நிறைவேற்றப்பட வேண்டிய பிராரத்த வினை இருக்கு. அந்த பிராரத்த வினைகள் நிகழ்ந்து நிகழ்ந்த வரைக்கும் அவர் இருக்கின்றது. அவருடைய அப்பாவும் இவர் சொல்லிட்டு போன மறுநாளே அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன், அதாவது இவங்க அண்ணன் வந்து இவங்க பெரியப்பா கிட்ட வளர்ற தாய்மானவருடைய அப்பா பேரு கேடிலியப்ப பிள்ளை. கேடிலியப்ப பிள்ளையுடைய அண்ணன் சிவசிதம்பரம். சிவசிதம்பரத்துக்கு பிள்ளை கிடையாது, அதனால கேடிலியப்ப பிள்ளை தனக்கு முதல்ல பிறந்த பையனை ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். நீ வச்சுக்க அப்படின்னு யாராவது இந்த உலகத்துல நீங்க நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல நினைச்சு பாருங்க முடியுமா? தனக்கு பிறந்திருக்கிற ஒரு பையன் அண்ணனுக்கு பிள்ளை இல்லை, அண்ணன் கவலைப்படுறாரு. என்ன ஏன்னா கவலைப்படுறாரு, என் பையன் வச்சுக்கண்ண அப்படிங்கிற. இவருக்கு இன்னும் பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை தான் இருக்குது. தனக்கு கொடுப்பாரா சாமி இன்னொரு பிள்ளைகள்லாம் தெரியாது. ஆனாலும் அவரு கொஞ்சம் கூட கவலைப்படாம, அண்ணன் நீ வச்சுக்கிட்ட இந்த குழந்தைய உண்ட இருந்த என்ன என்ன இருந்த என்ன அப்படின்னு கேள்வியில கூட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மனைவிய திருமறைக்காட்டில் இருக்கிறாங்க. கேடிலியப்ப பிள்ளைய ராஜா கூட்டு வந்துட்டாரு இங்க. அப்ப நாயக்க மன்னர் ஆட்சி செய்துட்டு இருந்தார் திருச்சிராப்பள்ளிய. திருச்சிராப்பள்ளிய ஆட்சி செய்துட்டு நாயக்க மன்னர் திருமறைக்காடு கோயிலை பார்க்கறதுக்காக போயிருந்தவர். திருமறைக்காட்டு கோயில் வேதாரண்யம் கோயில கணக்கராக இருந்தார் கேடிலியப்ப பிள்ளை. ஒரு கணக்கர், கணக்கர் அந்த கணக்கரு ராஜாவை ரிசீவ் பண்ணி ரிசப்ஷன் கமிட்டியில் அவர் போட்டிருந்தாங்க. ராஜாவை நல்லபடியாக கவனிச்சு ஊருக்கு அனுப்பு திருச்சிக்கு. அவர் அந்த கமிட்டியில் இருந்த ரிசப்ஷன் கமிட்டியில் இருந்த கேள்வியப்ப பிள்ளை ராஜாவை நல்லபடியாக கவனிச்சு வேணுங்கிறத கவனிச்சு திருநாகைக்காரோட தரிசனம் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க கோயில்கள்லாம் பண்ணி வச்சு அவரை திருப்பி அனுப்பும்போது ராஜாவுக்கு இவர் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. அட்டாச்மெண்ட் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியது இல்லை, நீங்கள் என்ன ஒரு கோயிலில் மட்டும் இருக்கீங்க, ஒரு பெரிய ராஜாங்கத்தையே நீங்கள் வந்து பரிமாறணும் பண்ணல, வாங்க நீங்கள் கூட அப்படின்ட்டு. இவரால் ஒன்றும் மறுத்து வர முடியல, அதனால் அவரோட கிளம்பி திருச்சி விட்டார். மனைவி அங்கே விட்டார். அவர் திருச்சிக்கு வரும் பொழுது மனைவி அங்கே விட்டுட்டு மனைவி சொன்னாங்க, ஒரு பையன் இருந்தான் அவனால பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அவனையும் தத்து கொடுத்துட்டோம், எனக்கு தொலைவும் இல்லை, ஒன்று கவலைப்படாது, உனக்கு ஒரு தொலை வேணும்னு சார் தருவார் பெருசாக அப்படின்ட்டு விட்டார். வந்து இங்கே தாய்மார் மேலே அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிப்போச்சு. தாய்மானவரை தரிசனம் பண்ணிட்டு தாய்மானவர் கேட்டார், என் பையன் வேணும், ஆனால் அந்த பையன் சைவ சமயத்தை வளர்க்குற பையனாக இருந்தால் கொடு, இல்லைன்னா எனக்கு குழந்தை வேணான்ட்டு. எப்படி கேட்டாங்க, எனக்கு குழந்தை கொடு, ஆனால் அந்த குழந்தை சைவ சமயத்தை வளர்க்கறதுக்குரிய குழந்தையாக இருக்குமானால் தா, இல்லைன்னா வேணா சாமி குழந்தை அப்படின்ட்டு. சரி தரேன்னு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அதுதான் அந்த அம்மா அங்கே வேதாரண்யத்தில் இருந்தார்கள். அந்த வேதாரண்யத்தில் அவர் திருவாதாரம் பண்ணாரா, திருச்சிக்கு வந்தப்புறம் அந்த அம்மாவுக்கு பிறந்தார் தெரில, அது சரியாக சரித்திர குறிப்பு இல்லை. ஆகக்கூடி இரண்டாவதாக பிறந்தவர் தான் நம்ம. அவர் திருமறைக்காட்டில் பிறந்திருந்தாலும் கூட இவர் என்ன நினைக்கிறார், தாய்மானவர் வேண்டிக்கிட்டு பிறந்த குழந்தை, அதனால தாய்மானவருக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு தாய்மானவர்னு பேர் வச்சுட்டேன். அப்படி வந்து ஒரு அந்த ஒரு அருள் நாட்டை பாருங்க, ஒரு தன்னுடைய மகனை தன்னுடைய அண்ணன், அது வந்து நான் தப்பா சொல்றேன் நினைச்சுக்க வேண்டா, ஒருத்தன் தான் மனைவி வழியில என்ன வேணா செய்வான், ஆனா தன்னுடைய அண்ணன் தம்பி வழியில அவன் எதுவும் செய்ய மாட்டான். வங்காளிட பேரு அவனுக்கு, யாருக்கு வேணும் செய்வான், மனைவி வழியில இருக்கிறவனுக்கு செய்வான், ஆனா தன்னுடைய கூட பிறந்தவனுக்கு எதுவும் செய்யணும், அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். உண்மையிலேயே ரொம்ப அது நான் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு எனக்கு, அது வந்து அப்படிதான் இருக்கு இயல்பு. அந்த மாதிரி இயல்பு நான் எனக்கு ஒரு
ஒரு அண்ணனுக்கு குழந்தை இல்ல ஒரு அண்ணனுக்கு கொடுக்க போறாரு நம்ம கொடுத்தா கொடுத்தாங்க அதனால அந்த மாதிரி தாய் தந்தைக்கு பிறக்கிறது அப்படி குழந்தை பிறக்கும் தாய்மான ஒரு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னா இந்த தாயும் தந்தையும் உள்ள எப்படி இருக்கணும் நீங்க நினைச்சு பாருங்க உடம்பு போட்டு தங்க மாதிரி இருக்கணும் தாய்மானவர் திருவாதாரம் செய்கிறாருன்னா அது எப்படி இருக்கணும் அந்த இடம் அப்படிப்பட்டவங்க கேட்டிலே இப்ப பிள்ளையும் அது அந்த அம்மையார் அந்த அம்மையார் பேரு ஜெகதாவல்லிங்கிறாங்க அது வந்து சில பேர் ஒத்துக்கிறாங்க சில பேர் ஒத்துக்கல பேர் தெரியலங்கிறாங்க ஆனாலும் கூட அந்த மாதிரியான ஒரு அந்த பரம்பரை அந்த அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்க்கிற பொழுது மனிதனாக பிறந்தவன் எண்ணங்களினாலே தான் மிக உயர்ந்த நிலையை அடைகிறான் செயல்களினால் எண்ணங்கள் எண்ணங்களுக்கு உரிய நிலையில தான் செயல்கள் வளரும் எண்ணங்கள் வந்து அவ்வளவு அதனால நெஞ்சோடு கிளத்தன்னே மனதோடு பேச தெரிந்து கொள்ளும் மனதோடு பேசணும் நிறைய பேசுற தாய்மானவர் அது நாளையில இருந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதே நேரத்தில் ஏழரையிலேருந்து எட்டரை அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக அப்படி வைக்கலாம் நாளைக்கு ஏழரையா ஏழாங்கிறது கொஞ்சம் தெரியல இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணால் உங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குமா இல்லை அலுவலகம் போய் வரவங்களுக்கு ஏழரையிலேருந்து எட்டரை எப்படி என்னன்னு தெரியல ஓ அலுவலகம் தான் கிடையாது இப்போதான் ஞாபகம் வருது அலுவலகமும் கிடையாது அதனால் ஏழரையிலேருந்து எட்டரை இதில் மேலநாட்டில் இருக்கவங்கன்னா கூட கேட்கணும் பார்க்கணுங்கிறாங்க அவங்களுக்கு என்ன லிங்க் அனுப்பலை அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் எப்படி இருக்குது ஃபீட்பேக் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிஷனில் சில குறைகள் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முயற்சி முதல் முயற்சியாக போகுது முதல் முயற்சியாக போகிற பொழுது அது ஒன்று ரெண்டு அதில் குறைகள் குற்றங்கள் இருக்கலாம் இந்த குறைகள்லாம் போக போக சரியாயிடும் அதனால் இந்த அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்த இதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் இன்ஜினியராக இருந்தவர் நம்முடைய ராமமோகன் அவர்கள் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அவங்க வந்து ஒரு பொறியாளர் ரொம்ப சிறப்பாக பல முயற்சி அவருடைய வீட்டிலேருந்தே எத்தனையோ முயற்சி அவருடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு செய்கிற அதில் நம்ம வந்து ஞானத்திர டீமும் அவருக்கு கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிச்சு எல்லாம் பல முறையாக பண்ணுறோம் இதில் முயற்சி சரியாக வந்ததுன்னா பத்து நாளைக்கு எதுக்கு சும்மா இருப்பானே நல்ல விஷயங்களை காதில் கேட்கலாமே ஒரு மணி நேரம் கேட்டோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு உள்ளத்திற்கு உரமாக விளங்கும்ங்கிற அந்த ஒரு அரிய முயற்சியில் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் இப்படி செய்யலாமே என்று அவர்களுக்கு ஒரு உத்தி வந்து அவர்கள் செய்கிறார்கள் அதற்கு நானும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த உடல் பொய்யிரவு என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பாடல்கள் எத்தனை அரிய விஷயம்லாம் சொல்கிறேன் எத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் எளிமையான விஷயம் எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த பாட்டை சிந்திச்சோம் நீங்கள் ராத்திரி சிந்திச்சு பாருங்க படுக்க போகும்போது உண்மையான உறவு அவர் தான் அப்படின்னு நினைச்சு அப்பா இன்னைக்கு தான்ப்பா தெரிஞ்சது நீ தான் உண்மையான உறவுன்னு நீ தான் எனக்கு தாயுமான உறவு தந்தையுமான உறவு என்று நாம் நினைத்து அவருக்கு எல்லா சிறப்புகளையும் அவருடைய திருவடிக்கே அர்ப்பணிப்போம் என்று சொல்லி மீண்டும் நாளை மாலை மிக சரியாக ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை நாம் பார்ப்போம் இந்த நேரத்தில் ஏதாவது முன்ன முன்னே இருக்குமானால் அதையும் உங்களுக்கு முன்னதாகவே அறிவிப்போம் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க அதில் இந்த லிங்க்கு புதுசாக தான் வரும் இன்றைக்கி இருக்க லிங்க்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு வேறு லிங்க்கு வரும் அப்போ லிங்க் வரும்பொழுது உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் ப்ராட்காஸ்ட்டு வந்துடும் அதில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிங்க கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய எண்ணு எந்த எண்ணுக்கு சொல்லலாம் அப்படின்னா அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கத்தினுடைய அந்த எண்ணுக்கே கூட நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வந்து தான் வந்திருக்கோம் அதுலேயே நீங்கள் தெரிவிக்கலாம் நாங்கள் திருத்திக்குவோம் அதை ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் திருத்திக்குவோம் இன்னும் போக போக இது இம்ப்ரூவ் ஆகும் அது இம்ப்ரூவ் பண்ணுவார் அருள்மிகு சுகேசர் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சுகேசருடைய கருணை தான் இன்னைக்கு ஆரம்பிச்சது நான் இன்றைக்கி ஆரம்பிக்குமான்னு கூட நினைக்கல எதிர்பார்க்கல ஆனால் அவருடைய திருவுருளும் கமலவிநாயகருடைய கருணையும் தான் பாருங்கள் உடனே அதை இன்னைக்கு மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு அவருடைய கருணையை அருள் பாதிச்சார் எத்தனையோ டெக்னிக்கல் இது
அத்தனைக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் தான் சப்போர்ட்டு. அவருடைய பொண்ணாக திருவடியை சிந்தித்து நான் இந்த அளவிலே இதை நிறைவு செய்கின்றேன். 5 முறை நான் அஞ்சு எழுத்தை ஓதுவேன். நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே அந்த அஞ்சு எழுத்தை சொல்லலாம், வாய்விட்டே சொல்லலாம். ஓம் நமசிவாய, 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 ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.